நீ சிறகடிக்கிறதுக்குள்ள நான் புடிச்சுக்கணுமே. ஐயோ வந்துக்கினியா? இம்மா நாள் எங்கயா பூட்ட? அது ஒண்ணும் இல்லம்மா, வேலூர்ல மாமனார் வீடு, சும்மா ஒரு மாசம் கட்டுக்குன்னு வந்தேன். யோ நைனா கூத்து ஓத்திக்க ஆரம்பிச்சுக்கிச்சு. கூத்து என்னமா கூத்து? உனக்கு சினிமா படத்திலே சான்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சுக்கி நிக்கிறேன். யோ அந்த ஆசையில தானே உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். அம்புஜா இத வந்து நைனா. ஐயோ எங்க நைனா பார்த்தா கொன்னுடும், என் மாமன் கண்ணுகிட்டா மென்னுடுவான். அட விடுமே, நான் அம்மா பெருமை தின்றுவேன். அத விட்டு அம்புஜா வந்துக்கினே. சரி சரி நீ உள்ள போ, கோட்டைக்குல பூந்து உன் நைனா வேணா ஆமாட்டிக்கிறேன். அம்புஜா வந்துக்கினே. கோட்டைக்குள்ள எப்படி புகுறது? யோகமும் புழுகும் தீர தீர சூரன் வந்துக்கினே, நான் வந்துக்கினே. பொம்மநாட்டியாகப்பட்டவள் அச்சம்மடம் நானும் பழுப்பு இல்லாங்காட்டி அத்த பிசாசுன்னு சொல்லிவாள். இது நம்ம கிழக்கிற பாண்டிய நாடு, சும்மா என்னண்ட கதை விட்டுக்கணும். அப்பல கபடி வாங்கிக்கோ. வாங்கிக்க வணக்கம் வைக்கிறப்பா. யாருப்பா இங்க வித்து நிக்கிற? வாத்தியார உன்னை பத்தி ஊரே பின்னாத்திட்டு இருக்கு. உங்ககிட்ட கூத்துக்கிறதுக்கெல்லாம் வந்துக்கினே. உனக்கு என்ன வேஷம் கொடுத்து நீ என்ன கட்டிக்குவே? ஏதோ வீட்டுல இருந்த கட்டிக்கிற மப்சலு காத்தால கடை வச்சுக்கினே. காத்து வாக்குல கதை கத்துக்கலான்னு வந்துக்கியோ? சட்டி கேட்க ஆளு நினைக்காம போறீங்க. என்ன வாத்தியார வேஷம் கேட்டது கும்பலே கூவுது. டே கம்மிட்டுங்கடா வாத்தியார. இத பாத்துக்கினியா, நான் வயிற்று பொய்ப்புக்காக இங்க கூத்து கத்துக்கிற வரல. பத்து மாசத்துல ஒரு கலையை வளர்த்து விட்டு போலான்னு வந்துக்கிறேன். அர்ஜுன வேஷம் கேட்ட என்ன அழகான முகம், பவுடர் பூசாமலே பளிச்சுன்னு தெரியுது. யாரு மூஞ்சிய பார்த்து சொல்லி நிக்கிற? ஒன்பது வருஷமா உன் வீட்டுலயே குந்திக்கு நிக்கிறேன். ஏன் மூஞ்சிய பார்த்து சொல்லு. ஐயா கம்மன் கடா, இப்ப எல்லாம் புது முகத்துக்கு தான் முகச்சு ஜாஸ்தி. நைனா பாவம் சேர்த்துக்க, அவர் கத்துக்கினா கரைஞ்சா பூட்டு. கைதிங்களா, எதையாவது சொல்லி மூடையே அவுட் பண்ணிட்டீங்களாடா. கூத்து ஒத்திக்க நாளைக்கு வச்சுக்கலாம், சபா கலையட்டும். அப்புறம் என்ன கலக்க வேண்டியதானே? ஏதாவது கசா முசா ஆச்சி அக்கா வீட்டுக்காரன்னு பார்க்காம பக்கா வக்கேசிடுவேன். போசடிக்க கண்ணா, உன் காட்டுல நடு பெஞ்சு கிடைக்கிறியா? நல்லா சத்தா போயா உதவாக்கிற பசங்க. ஏமா உள்ள போய் வெத்தர பாக்க எடுத்தா காணிக்க வாங்கிக்கலாம். ஏன்பா அந்த கால அர்ஜுன தோல்ல காண்டிபத்தோட வந்தா? நான் இடுப்புல காண்டிபத்தோட வந்துருக்கேன். அப்புறம் என்ன காண்டிபம் கை மாறட்டும். ஏன்பா இது நெல்லிக்குப்பமா ஒட்டஞ்சித்திரமா? குடிச்சு பாரு அப்பால தெரியும். அதப்படி நெஞ்செறிஞ்சா நெல்லிக்குப்பம், உடம்பே எரிஞ்சா ஒட்டஞ்சித்திரம். காணிக்க நான் வாங்கிக்கின. முத பாடத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுக்க, ரெண்டாவது படத்துக்கு நான் வந்துக்கிறேன். ஊர்தான் எங்க வச்சுக்கண? பையில வச்சுக்கணா, மடியில வச்சுக்கணா? இந்தாக்கி இது பாருமா, இந்த பாத்தியா பையன் என்ன ஏமாத்திக்கினேக்கிறான். பாத்தியா பாதி பாடலாக்கியது, அவனை என்னன்னு கண்டுக்கணு வரேன். உள்ள போ. நைனா குச்சியா க்ளோஸ் ஆயிடும் போல இருக்குத. என்ன காரமாக்கியது? பச்சை மிளகா கச்சிட்டம் போல இருக்குதா? என்ன தண்ணி இம்மா காரமாக்கியத? என்ன சத்தம் இந்த நேரம்? ஏன் சத்தம்தான்? யாரா என்ன மரியாதை மடங்குது? அத நீயா? ஏய் என்னம்மா, உன் மேல உன் நைனா வட அடிக்குது, கால் வேற பின்னுது. அது ஒழுங்கம் சுத்தி நிக்கிதா, கால் பின்னி நிக்கிது. குந்திக்கு பேசுவோமா? இரு நானும் உன் லெவலுக்கு வந்துக்கிறேன், அப்புறம் குத்திக்குவோம். எங்க நைனா உச்சார சொல்லு சபையில் கண்டு மைனா.
போய் புடிச்சிட்டு ஏண்டா கூத்து கத்துக்கிறேன்னு வந்து என் பொண்ணு கையில கூத்தா நடத்தின்னு இந்த மாமா அறிவாளே பாயம் பாயமா கீச்சு நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் கண்டுக்கிறேன் அம்புஜத்தை என்னடா நான் பாக்காத ஐவா வேலூர் மதுரையில நம்ம விளாச இருக்கு விசாரிச்சுக்கோ மாமா இனிமே இவன் கூத்துக்கு வந்தா உன் பொண்ணை வெட்டுவேன் இல்லன்னா என்னையே வெட்டிக்குவேன் என்ன கூவி நிக்கிறீங்க அள்ளி கூத்துல கட்டி பார்த்தா கத்து குத்துருந்தானா எங்கடா காணிக்க உன்ன கலந்துக்குச்சு ஓசிலே பாடம் கத்துக்கணியா இனிமே என் பொண்ண தொட்ட உன் கைய வெட்டிடு சும்மா குவாத நாலு முச்சந்தி நாகத்தமா சத்தியமா சொல்ற உன் பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் இது சத்தியம் குடியா ஆய்வான உனக்கு அள்ளி கூத்தவிர வேற ஒரு கூத்து கிடையாதா ஏ பாஞ்சாலி சபதம் பவள கொடிக்கிது மாமா எங்கம்மா போய்க்கின யார் இது அகைஞ்சம்மா சிவாய முடியா நைனா அப்ப நான் உங்க கையில தள்ளிக்கல ஆம்பூர் சிரிப்பாச்சு சிரிப்பு சித்ராங்கி சிரிப்பாச்சு ஆம்பூர் செங்கமலா அப்படியா நான் தான் தென்பாடி திருக்கூத்து சிங்கார பகவதர் பெட்டி வசிச்சா புரியுமே சொல்லிருவேன் நைனா அக்காவுக்கு ராவல பஸ் கிடையாது நைட்டு வீட்டுல தங்கிட்டு காத்தால பூர்தான் நீ என்னன்ற ஐயா இட்டுக்கிட்டு போமா பாக்கா ஒத்திக்க போதுண்டா என்ன ரொம்ப டயர்டாக்குது காணிக்கு வேற இல்ல எனக்கு என்ன பயமா இருக்குது நீ அப்பால அடுப்பாண்ட போய் பாத்துக்கலாம் ஐயா மூன்று ரூபாய்க்கு மல்லிகைப்பூ எதுக்கு வாங்கி கொடுத்துக்கண்ண சும்மா கட்டி அணிஞ்சுக்கிட்டு கதகலப்பா படுத்துக்கலாம் நான் மாட்டேன் நீ ஏதாவது சிலுமிச்சம் பண்ணிடுவான் கல்மிச்சம் அத மனசு கைகால் பட்ட நீ என்ன கலங்கப்பட்ட போற அம்மையோ என்ன ஆம்பூர் செங்கமலம் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமா உனக்கு வாத்தியார் யாரு ஆஸ்மா வியாதி அது ஏன் வாத்தியாராச்சே ஏண்டா அலற அங்க பாரு ஆம்பூர் அரவுறையா ஆறு எடு ஐவாரு உன் பொண்ணு நான் வாந்தி எடுக்க வைக்கல என் பேரு அல்டா பாருவும் இல்ல ஓத்தியா அம்புஜம் இத வார தாலி வாங்கிக்கின்ன நீ தப்பா எடுத்துக்கிறாத என் வீட்டுல அம்மி மிதிச்சுக்கின்ன வரும்போது அருந்ததிய கண்டுக்கின்ன ஐயரை இட்டாரலாம்னா அவருக்கு இன்னைக்கு தான் கண்ணாரமா உங்க அப்பா முடிச்சு பாக்குறதுக்குள்ள உனக்கு மூணு முடிச்சு போட்டுறேன் உன்னை டப்புன்னு ஒரு அடி அடிப்பேன் நீ கம்புன்னு பின்னாடி வந்துக்கினேரு ரெண்டு முடிச்சிய மூணு முடிச்சு ஐயோ யாரும் விதிச்சிருச்சு என்ன என்ன கூற உன் கோட்டைக்குலயே பூந்து உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டிக்கிறேன் மாமா இவன் கூட எப்படி குடுத்த நடத்த போற கட்டின துணிக்கே களங்க ஏற்படுத்திட்டேடா என்னமா தாலி என்ன குடுத்துருந்தா குடுத்துரு மாமா என்ன பண்ண பாரு ஐயோ தாலி கட்டின என்னையே விட்ட வரையா நான் செத்தா உன் நிலைமைய நினைச்சு பாரியா ஐயோ எனக்கு இந்த நிலைமை வேணா வேணாம் இந்தா உன் தாலிய வாங்கிக்கினேன் வெள்ள போடு இப்பவும் சொல்லிக்கின நாலு முச்சந்தி நாகத்தமா மேல சத்தியமா சொல்ற உன் வீட்டுக்குள்ளே பூந்து உன் பொண்ணு கூட நான் பஸ் நைட் நடத்தல என் பேர் அல்டாப் ஆர்மும் இல்ல தலியா ஆறு ஆறாவது குழம்பு அது வாமே அட ஏன் பொண்ணு அம்புஜம் ஏமா ஏமா வாந்தி எடுத்து நிக்கிற உடம்புக்கு எது ஏத்துக்கலையா ஏத்துக்கிட்டீங்கண்ணா என்னம்மா சொல்ற அந்த அர்ஜுன வேஷம் கட்டிக்க ஆசையா வருமே ஆறுமுகம் அந்த ஆளு என்ன சினிமால வேஷம் கட்டி ஸ்ரீதேவி ஆக்குறேன்னு இப்ப சரோஜாதேவி ஆக்கிட்டீங்கன்னு சின்ன பொண்ணு உன்னை ஏமாத்திட்டானா அவனை இன்னான்னு கண்டுக்கிட்டு வரேன் வா டேய் வாடா துணைக்கு எனக்கு ஒரு மகன் பிறந்துக்குண்ணா அவன் என்னை போலவே இருந்துக்குண்ணா வாடா இருந்துக்குவா டேய் இன்னாடா கூத்து பண்ணி வச்சு நிக்கிற என்னமே அம்புஜா உன் நைனாட சொல்லிக்கலையா எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு அப்புறம் என்ன ஓத்தியா டாய் நான் ஒருத்தன் முரமாமன் கீரண்டா முரவாசல் பண்ண என்னங்களது கோபி கோபி இந்த கோராமை கண்டுக்கணிய அந்த என்ன வாயா விட்டி ஆக்கி பாயாக்கி போட்டா சுமாரா அல்டா பண்ணிக்கிற சொல்லிதான் ஆயிட்டு வந்திருக்கிறான் உன் பொண்ணுக்கு என்ன பாவிச்சு குயந்தாப்பா அப்ப பால் புட்டி கொடுத்துக்கோ ஆமா
இது கல்யாண வயசு வந்தாச்சா? பாதி எடுக்கும்போது தான் கண்டுக்கினேன் வந்துருச்சின்னு. சுமார் ஏம்பு என்ன இந்த மூஞ்சி உனக்கு புடிச்சுக்கிச்சா? நல்லாவே புடிச்சுக்கிச்சு. முடிச்சிடு முடிச்சிடு கோபி, இவனை என்னன்னு நம்புறது? அடிமடிதே கை வச்சுட்டானே, அத்தோட விட்டுக்கானா வாந்தி எடுக்க வச்சுக்கானே. கவலைப்படாதுப்பா, இதெல்லாம் என்னுடைய செட்டப் தான். அந்த மாதிரி எந்த தப்பு நடக்கல. அண்ணா உண்டு வயசு பொண்ணா வீட்டுல வச்சுக்கினேன், அப்பங்கார குடிச்சுக்கினேன், ஊர் சுத்தானா, இந்த மாதிரி தப்பு தடாதான் நடக்கும். தப்பு தான். இப்ப இதுக்கு என்ன முடிவு சொல்ற? நான் சொல்றேன், குங்குமா குடி விழுந்த சிங்காரியா, உன்னை கேட்டனைக்க போறா இந்த சோமாரியா. இவருக்கு தாலி கட்ட சொல்லு, உன் வீட்டுக்கு செலவு இல்லாம வேலை போட்டுக்குமா.